ரினாட்டோ கோண்டே மணிலாவில் உள்ள சில துரித உணவகங்கள் தூக்கி எறிந்த இறைச்சி துண்டுகளை குப்பைகளுக்கு நடுவே தேடிக்கொண்டிருக்கிறார் தனது வேலையை இழந்த பிறகு குப்பை குளத்தில் இருந்து உணவுப் பொருட்களை சேகரிப்பதே இவரது தொழிலாகிவிட்டது நான் சேகரித்த உணவுகளை எனது முதலாளி விற்ற பிறகு ஒரு வாரத்துக்கு சுமார் ஆறு டாலர்கள் அளவுக்கு எனது முதலாளி தருவார் அரிசி உள்ளிட்ட வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இதுவே போதுமானதாக இருக்கிறது ரினாட்டாவைப் போன்று வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ள மில்லியன் கணக்கிலான பிலிப்பினோக்கள் மணிலாவின் நெரிசல் மிகுந்த குடிசை பகுதிகளில் வசிக்கின்றனர் மிகவும் வறிய நிலையில் இருப்பவர்கள் பிறரால் தூக்கி எறியப்பட்டு மறுசுழற்சி செய்யப்பட்ட பக் பக் என்ற இந்த தான் உட்கொள்கிறார்கள் உணவக உரிமையாளர் நொர்பெட்ரோ லூசியன் குப்பைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட உணவுகளை எங்கிருந்துதான் வாங்குகிறார் சமைப்பதற்கு முன் எலும்புகளில் உள்ள கறிகளை எடுத்து அவற்றை சுத்தம் செய்கிறார் துர்நாற்றத்தை நீக்க சில மூலிகைகள் மற்றும் நறுமணப் பொருட்களுடன் இந்த கறிவகைகளை சமைக்கிறார் இந்நிலையில் மக்களுக்கு சுத்தமான உணவை வழங்க உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து சில தொண்டு நிறுவனங்கள் பணியாற்றி வருகின்றன மறுசுழற்சி உணவால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி இவை மக்களுக்கு விளக்கி வருகின்றன இங்கு சில குழந்தைகளை கவனித்து அவர்களின் வயதை கேட்டால்தான் வயதுக்கேற்ற வளர்ச்சியோ அல்லது முதிர்ச்சியோ இல்லாத நிலையில் அவர்கள் இருப்பது தெரியும் பன்னிரண்டு வயது என்று இந்த குழந்தைகள் கூறினாலும் அவர்கள் பார்க்க எட்டு வயதுடையவர்கள் போலவே உள்ளனர் ஆனால் உயிர் வாழ்வதற்கு இந்த ஆரோக்கியமற்ற உணவுதான் ஒரே வழி என்பதே இந்த மக்களின் எண்ணமாக இருக்கிறது